ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. அதாவது ஏ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 24 நாளுக்கு வந்துட்டு ஒரு வேலையை வந்து செய்கிறாரு. ஓகேவா? இஃப் பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ, அதாவது 60% வந்துட்டு ஏவை விட அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, தென் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்கார்டு பை பி டு டூ த ட்வைஸ் அஸ் லார்ஜஸ்ட் ஏஸ் ஒர்க் அப்படின்னா பியோடத்தை கண்டுபிடிச்சி பியை வந்துட்டு ட்வைஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் க்வெஸ்சனு. ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டேஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம 1/ல தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏவோட ஒர்க் வந்துட்டு 24 1/24. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணுமா? பிங்கிறது வந்து 60% ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ, ஏன் அப்படின்னா ஏவை விட அதிகமாக அப்படிங்கிறப்ப இந்த ஒர்க்கு ப்ளஸ் அவரோட 60% எவ்வளோ அதிகமாக வருதோ அந்த ஒர்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பி என்னன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1/24 ப்ளஸ் 60%, 60%னா என்னது, 60/100 இன்ட்டு 1/24. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன, அதுதான் பி. ஓகே? அப்போ 1/24 ப்ளஸ் 0-0 கேன்சல், 1 6 6 6 4 24. ஸோ அப்போ 1/10. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் 40, இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 40 + 24 எவ்வளோ, 64/24 × 40 வந்துட்டு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 960. ஓகேவா? ஸோ நம்ம 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 8 8 = 64, 1 8 = 2 8 = 16, 120. ஸோ 1 8 = 5 8 = 40. ஸோ த ஆன்சர் இஸ் 1/15. அப்போ பி மட்டும் தனியாக வந்துட்டு எவ்வளோ பண்ணுவார் அப்படின்னா 1/15. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு டூ த ட்வைஸ் ஆஸ் லார்ஜஸ்ட் த ஏஸ் ஒர்க் அப்படின்னா ட்வைஸ் பண்ணால் தான் வந்துட்டு அந்த ஏவோட ஒர்க்குக்கு ஏவோட ஒர்க்கை விட அதிகமானது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா 15 வந்துட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30. ஸோ பீஸ் ஒர்க் இஸ் 30 days. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா?